லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் தளபதி மற்றும் திருஷா நடிப்பில் வெளியான லியோ திரைப்படத்துடைய ரிலீஸிற்கு சில நாட்களுக்கு பிறகுதான் தளபதி அறுபத்தெட்டு படத்துடைய ஷூட்டிங் தொடங்கப்பட்டது தளபதி அறுபத்தி எட்டு அறிவிப்பு முன்பே வெளியாகி இருந்தாலும் கூட அப்போதிலிருந்தே இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு மற்றும் ஹைப்பு அதிகமாகவே இருந்து வந்துட்டு இருக்கு பிரபு அவர்கள் எங்கு சென்றாலும் தளபதி அறுபத்தி எட்டு குறித்த அறிவிப்பை தான் ரஷ்யும் மக்களும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு ரஷ்ய மத்தியில் அதிகமாகவே நிலவி வருகிறது தளபதி அறுபத்தெட்டு என்று அழைக்கப்படும் இந்த படத்துடைய பெயர் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருந்து வந்துட்டு இருந்தாலும் தளபதி அறுபத்தெட்டு திரை படத்திற்கு பாஸ் அல்லது பசில் என்ற ஒரு டைட்டில் சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களாகவே பரவி வந்துருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் பாஸ் என்ற ஒரு பெயரை தான் செலக்ட் செய்ததாகவும் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரவிட்டு இருக்க நிலையில தளபதி அறுபத்தி எட்டு படத்துடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் தளபதி அறுபத்தி எட்டு படத்துடைய பெயர் குறித்து ஒரு பதிவு ஒன்றையும் பகிர்ந்து வந்திருக்காங்க அந்த பதிவுல பாத்தீங்கன்னா அர்ச்சனா கூறியிருப்பது என்னன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து அப்டேட்டும் பார்த்து வந்துட்டு உங்களுடைய அன்புக்கு மிகவும் நன்றி இயக்குனர் வெங்கட் அவர்கள் சிறப்பான ஒன்றை செய்து வந்துட்டு இருக்காரு அதற்காக பொறுமையாக காத்துட்டுருங்க படத்துடைய பெயர் பாஸ் அல்லது பசில் என இரண்டுமே கிடையாது அனைவருக்குமே இனிய காலை வணக்கம் தளபதி அறுபத்தி எட்டு எனவும் பதிவிட்டு வந்திருக்காங்க மேலும் கல்பத்தி அவர்களுடைய இந்த பதிவு தளபதி ரசிக சினிமா ரசிக அதிக கவனத்தை பெற்று அதிக பார்வையாளர்களை கவர்ந்து வந்துட்டு இருக்கு ஆக மொத்தத்தில் தளபதி அறுபத்தெட்டு திரைப்படத்துடைய பெயர் பாசிலே என தெரிய வந்துட்டு இருக்கு அதனால இந்த படத்துடைய பெயர் மேசின ஒரு தகவல்களும் பரவி வந்துட்டு சரி ஓகே உங்களை யாரும் தளபதி அறுபத்தெட்டு திரைப்படத்துடைய டைட்டிலுக்கு ரொம்ப அவளோட வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாக அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்